ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான செட்டிநாடு முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே பாப்பாகும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 10 முட்டையை வேக வச்சு தோல் வச்சு எடுத்துருக்கேன். இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா நல்லா அதில் ஏறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. அதில் 2 பட்டை, 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 பிரிஞ்சியல் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விடுங்க. இப்போ நல்லா அந்த அரோமா வரும். அது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 4 கருவேப்பிலை வாசனைக்காக, காரத்துக்காக 6-7 வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூட 2 நார்மல் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கையளவு ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் 1/6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கழுவி அதில் இருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 10-15 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கொதிக்க வச்சது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ரொம்ப கலந்து விடாதீங்க. லைட்டாக அப்படி மேலே மசாலா படுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான செட்டிநாடு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.